Welcome to Dura Oil Trends. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு சூப் பண்ண போறோம். அது எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் கார்லிக் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது பச்சை பட்டாணி, கேரட், ஜிஞ்சர். ஸ்வீட் கார்னை வந்து கொஞ்சம் வேக வச்சு அரைச்சி வச்சிருக்கேன். கொத்தமல்லி, சால்ட், கொஞ்சம் பால் எடுத்து வச்சிருக்கேன். விரிஞ்சி இலை, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் சால்ட், பெப்பர். ஒரு ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம். ஒரு பேனில் அதில் ஒரு ரெண்டு விரிஞ்சி ஜிஞ்சரும் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன அப்புறமா அதுலேயே இந்த கேரட் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பீஸ் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கணும். அதை வந்து இதில் இந்த ஆனியன் இதில் சேர்த்துக்கணும். இதே ஒரு வதக்க வச்சுட்டு இன்னைக்கு தேவையான தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். வாட்டரை ஆட் பண்ணிட்டோம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இது கொதி வரும். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மில்கில் வந்து கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவரை இந்த மில்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்துட்டு நம்முடைய ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. நம்முடைய ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்டில் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சூப்பு. இந்த இதை செஞ்சு பாருங்கள். வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.